ஹாய் நான் உமா. இன்னைக்கு பீட்ரூட் சிரப்பை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஜூஸ் மாதிரி குடிக்கலாம், அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சிம்பிளாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்கிறேன். 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துருக்குறேன். சர்க்கரை 1/2 கிலோ எடுத்துருக்கேன், இப்போ 1/2 கிலோ தான் எடுத்துருக்குறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஈஸ்ட் 1 டீஸ்பூன். இது சுடு தண்ணியில் நம்ம இன்ஸ்டன்ட் ட்ரைடு ஈஸ்ட், இது இன்ஸ்டன்ட் கிடையாது, அதனால் சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். இது துருவிட்டு குக்கரில் நல்லா வேக வைக்கணும், அளவாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இது சிரப் பண்ணணும். சர்க்கரையை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுடலாம். இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு, கொஞ்சம் முழுகி அதுக்கு மேலே கொஞ்சம் 1 இன்ச் நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கைப்படாமல் பார்த்துக்கலாம், பக்கம் கெடாமல் இருக்கும். ஆன் பண்ணிட்டேன். 4 விசில் விட்டுலாம். நம்ம இந்த பக்கம் நான் சுகர் சிரப் பண்ணிடலாம். இதுக்கு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஈஸ்ட் கரைச்சி வச்சிருக்கிறேன். இது புளிக்கிறதுக்கு தான் இது ஈஸ்ட் போடுறது. இந்த சர்க்கரை கூட கிராம்பு போட்டுடலாம். இது நல்லா கரைஞ்சி குலாப் ஜாமுனுக்கெல்லாம் ஒற்றை பதம் வரும் இல்லைங்களா, அந்த அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இது ஆகட்டும். இது அப்புறம் வடிகட்டி 2 நபர் மிக்ஸ் பண்ணால் இதையும் மிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சது. அப்புறம் இந்த மாதிரி 1 பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் வச்சா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குடித்தா பசியெல்லாம் தூண்டி இது நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சிறப்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒற்றை பதத்துக்கு வந்துச்சு. இது 4 விசில் வந்துச்சு. இது விசில் அடங்கும் பிறகு நம்ம வடிகட்டிட்டு 2 ஆறட்டும். 6 பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சுகர் சிரப்பும் பீட்ரூட் நம்ம ஜூஸ் எடுத்தோம் இல்லைங்களா, வேக வச்சு அது ரெண்டும் நல்லா ஆறிடுச்சு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஈஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன், அதையும் போட்டுடலாம். இது இப்படியே 1 சின்ன டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் மாதிரி நம்ம பரிமாறலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். சர்வ் பண்ணுறது 1/2 இதில் நல்ல சர்க்கரை இருக்கும், அதனால நீங்கள் சர்க்கரை வேணும்னா மட்டும் போட்டால் போதும். 2-3 ஐஸ் கியூப், கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புதினவரே.